வந்து உங்களுடைய பிளாகில் ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க சிவன்கிற கான்செப்டை வந்து விளக்கும்போது இருட்டு தான் நிரந்தரமானது இருட்டு தான் எட்டனல் வெளிச்சம் வந்து வந்து போகக்கூடியதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மைதானே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்போ வந்து இருட்டு தான் நிரந்தரமானது அப்படின்னா அதிலிருந்து விளக்குவதற்கு எது எதற்கு ஒரு குரு தேவை நமக்கு இருந்துச்சு இப்போ நமக்கு இந்த லைட் எரியணுன்னா அதுக்கு பின்னாடி உதவி பண்ணி இருக்கணும் எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஒரு லைட் எரியணுன்னா அங்கேருந்து கூடங்குளத்துலேருந்து வருது என்னமோ இப்போ அங்கேருந்து எவ்வளோ ஆயிரம் பேர் செயல் செஞ்சதுனால இங்கே வந்து லைட் வந்து இங்கே எரியுது எரியுது என்ற வார்த்தை சொன்னாலே ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சு போகுது ஏதோ ஒன்று எரிஞ்சால் தான் நமக்கு விளைச்சு இல்லை ஒரு விளக்கு வச்சாலே ஏதோ ஒன்று எரி எரியுது இல்லை எலக்ட்ரிக் லைட் வச்சாலும் ஏதோ ஒன்று எரியுது ஏதோ ஒன்று எரிக்காமல் லைட்டு வராது வெளிச்சு வராது எது எரித்தாலும் சரி முடிஞ்சு போகும் தானே அதிகமாக வச்சுருக்கலாம் சில பேர் ஏதோ ஒரு நாள் முடிஞ்சு போகும் தானே இதனால் வெளிச்சது ஒரு வாட் யூ சே இட்ஸ் இட்ஸ் நாட் அ பர்மனென்ட் திங் இட் இஸ் நாட் அ எட்டர்னல் திங் இட் இஸ் அ ஹேப்பனிங் இந்த வெளிச்சி எதுக்கு நமக்கு இவ்வளோ முக்கியமாக நம்ம கண் பார்வை இந்த விதமாக இருக்கிறதுனால இப்போது உங்கள் கண் ஒரு ஆந்தை மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இந்த வெளிச்சம்னா உங்களுக்கு பிடிக்குமா இருட்டு தான் நல்லாயிருக்கும் நமக்கு இந்த வெளிச்சி இருட்டுன்றது இட்ஸ் அ ஹியூமன் ப்ரிஜுடிஸ் இந்த நிலையில் பார்க்குறப்போ நமக்கு தான் பிடிக்கும் என்னதுக்கு மித்து இருட்டில் நமக்கு தெரியலையே அதனால ஆனால் ஊரில் கொஞ்சம் திருடாக இருப்பாங்க அவருக்கு இருட்டதாக பிடிக்கும் இப்படி வெளிச்சி இருட்டுன்றது இட்ஸ் அ சர்டன் ப்ரிஜுடிஸ் எது ஏதோ ஒன்று எரிச்சாதான் நடக்க முடியும் ஏதோ ஒன்று செயல் செஞ்சதாக அது நடக்க முடியும் அது தொடர்ந்து இருக்க முடியாது நிரந்தரமாக இருக்க முடியாது இருட்டுன்றதுக்கு யார் ஒன்றும் செய்ய தேவையில்லை அது பாட்டது இருக்குது ஒன்றும் செய்யலைன்னா எல்லாம் பிரபஞ்சமே இருட்டாக இருக்குது பிரபஞ்சம் இல்லாமல் இருட்டை தான் இருக்குது சும்மா சூரியன் வெளிச்சி நம்ம பூமி மேலே விழுகிறதுனாலே நாம் ஏதோ பெரிய வெளிச்சின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் மித்ததெல்லாம் இருட்டை தான் இருக்குது அங்கே எங்கே ஒரு பொருள் எரியுது கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சு பிரபஞ்சம் இப்படி எங்கேனாலும் நம்ம உட்காந்து பார்க்க முடியும்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது அங்கே அங்கே அங்கேயே ஒரு ஒரு சொட்டு வெளிச்சி ஆனால் நம்ம கண் பார்வை நம்ம நரம்பு மண்டலம் ஒரு விதமாக உருவாக்கி இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சன்னா ரொம்ப பெரிய வேலை இருட்டுன்றது அதுக்கு ஒரு செயல் தேவையில்லை அளவாக இருக்க முடியாது அது வெளிச்சன்றது எப்போவுமே அளவு தான் இப்படி பாருங்கள் இப்போ கையில நான் தடுத்த முடியும் இருட்டு தடுத்த முடியுமா நீங்கள் தடுத்த முடியாது நாம் உங்கள் மாதிரி எல்லாமே முதல் காலத்துலேருந்து நமக்கு எது நமக்கு நல்லா தெரியுதோ அதுக்கெல்லாம் நம்ம வெளிச்சின்னு பேர் கொடுத்துட்டோம் எது நமக்கு தெரியாதோ அதுக்கெல்லாம் நாம் இருட்டுன்னு பேர் கொடுத்துட்டோம் இட்ஸ் மோர் மெட்டஃபாரிக்கல் வெளிச்சி இருட்டுன்றது இட் இஸ் மோர் இன் தட் கான்டெக்ஸ்ட் விர் நாட் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் லைட் அண்ட் டார்க்னஸ் ஆனால் எது நாம் ஷி வா சொல்வோமோ சிவான்றது எது இல்லாததோ அது இருக்கிறது எல்லாமே சிவம் இல்லை இல்லாதது எல்லாமே சிவம் இல்லாதது அளவாக இருக்க முடியுமா இருக்கிறது அளவாக தான் இருக்குது இல்லாதது அளவாக இருக்க முடியுமா அளவில்லாமல் இருக்கிறது என்ன பிரபஞ்சத்தில் இருட்டு தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் இருட்டாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு நம்ம கண் பார்வை இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கூட ஒரு பற்று வந்துடுச்சு என்ன நமக்கு பிடிக்கல என்ன அதுக்குன்னா நமக்கு எது தெரியாதோ அதெல்லாம் பயம் நமக்கு கண்ணு முடி உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது நமக்கு வெளிச்சா இருந்தால் என்ன இருட்டாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான் இப்படியே இது ஒரு ஏதோ ஒரு ஜோக் இப்படி நடக்குது கண்ணு தெரியாத ஒரு மியூசிஷியன் இருக்காங்க நீங்கள் கேட்டமாக உங்களுக்கு தெரியும் ஸ்டீவி ஒண்டர்ன்னு இருக்கிறாங்க அவர் போய் நம்ம டைகர் வுட்ஸு கால்ஃபு சாம்பியன் போய் மீட் பண்ணாங்களாம் அதுக்கு ஸ்டீவி வண்டர் சொன்னாங்களாம் நான் கால்ஃபு ஆட முடியும் சொன்னாங்களாம் அப்படியா அது எப்படி கால்ஃப் விளையாடுறீங்க கண்ணு தெரியலே உங்களுக்குன்னா இல்லை எனக்கு இந்த அந்த கால்ஃப் குழி இருக்குமே அந்த ஹோல்ஸ் அது எல்லாமே சவுண்டு இது வச்சுட்டு நான் விளையாடிக்கிறேன் எப்போ விளையாடலாம் எந்த நாளுக்குன்னு கேட்டாங்களா இல்லை நாளைக்கு நைட்டு விளையாடலாம் இப்போ பாருங்க இருட்டுன்றது பிரச்சனை இல்லைன்னா எது பிரச்சனை இல்லை